வெல்கம் டு ஹோம் வித் அனு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்கிறது ஆளுன்றதும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம மாதந்தோறும் வரும் சஷ்டியை எப்படி வந்து வழிபடணும்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு மாதத்தில் ரெண்டு சஷ்டி விரதம் வரும், தேய்ப்பிறை சஷ்டி, வளர்ப்பிறை சஷ்டி. நீங்கள் எந்த சஷ்டிலையும் வேணால் உங்களுடைய விரதத்தையும் பூஜையும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வளர்ப்பிறையில் வர சஷ்டி வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பிரச்சனை எல்லாமே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்ப்பிறை சஷ்டியில் வந்து ஆரம்பிங்க. ரெண்டு சஷ்டியிலுமே ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து இதில் தான் ஆரம்பிக்கணும் அதில் தான் ஆரம்பிக்கணும் கிடையாது. சஷ்டி விரதம்ன்றது நீங்கள் எதில் ஆரம்பித்தாலோ அது நல்ல பலன் கொடுக்கும் கண்டிப்பாக. ஐப்பசியில் வர மகா கந்த சஷ்டி கவசம் விரதம் இருந்து பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த பூஜையோட தொடர்ந்து மாதம் மாதம் வர சஷ்டி விரதம் பூஜை பண்ணுறவங்களும் வந்து இருக்காங்க. எல்லாத்துக்குமே நல்ல பலன் கொடுக்கும். இந்த சஷ்டி விரதம் எதுக்காக இருக்கணும்னா குழந்தை வரம் வேணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கலாம். நம்ம வறுமை நீங்கி நம்ம செல்வம் செழிப்பாக இருக்கணுன்றவங்களும் இருக்கலாம். தொழில் நல்லா வந்து வளர்ச்சி வரணும் அப்படின்றவங்களும் இருக்கலாம். நோயெல்லாம் நீங்கி நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல கல்வியும் வேணும். யார் ஒரு நபரால் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கோ அந்த ஒரு நபர்கிட்டேருந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணுன்றவங்க கண்டிப்பாக இந்த விரதம் இருந்து பூஜை பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து சரியாயிடும். நான் ஃபஸ்ட்டு வந்து மனை போட்டு அது மேலே ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் வந்து வச்சுட்டு தான் பூஜை பண்ணேன். ஃபஸ்ட்டு படத்தை நல்லா ஜெவ்வாது போட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அவருக்கு பூவம் வந்து வச்சாச்சு. உங்ககிட்ட வந்து சிலையாக இருக்குன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். என்கிட்ட படம் இருக்கிறதுனால நான் படத்துக்கு தான் வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணேன். முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், பாலில் வந்து நீங்கள் சக்கரை போட்டுட்டு ஏலக்காத்தூள் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கனாலே இதுவே போதுமானது தான். ஏன் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போடுறாங்கன்றதையும் நான் சொல்கிறேன். வெற்றிலை என்பது வந்து வெற்றி பிளஸ் இலை, வெற்றி தரக்கூடிய இலை தான் வந்து வெற்றிலை. சில பேர் வந்து மாத்தோரணத்துக்கு பதில் வெற்றிலையே வந்து தோரணம் கட்டி வாசலெல்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த வெற்றிலை. நம்ம இந்த வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்கு ஏற்றதுனால நம்மளுக்கு வெற்றியை மட்டும்தான் தரும். முருகப்பெருமானுக்குன்னு இல்லை, நீங்கள் அம்பாளுக்கு கூட வெற்றிலை தீபம் வந்து ஏற்றலாம். ரொம்பவுமே நல்லது. வெற்றிலையில் இருக்க காம்பை வந்து எடுத்துகிட்டே நீங்கள் அந்த எண்ணெயோடு சேர்த்து அந்த விளக்கு ஏற்றும் போது அதோடைய மனம் வந்து சுவாசிக்கும் போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நமக்கு கொடுக்கும். ஆறு வெற்றிலை வச்சு மண்ணகல் அது மேலே வச்சுட்டு நீங்கள் நெய்யும் ஊற்றலாம், நல்லெண்ணெயிலும் ஊற்றலாம். ஒரு ஒரு அகல்லையும் வந்து அந்த வெற்றிலை காம்பு போட்டுட்டு விளக்கும் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக என்கிட்ட பெரிய அகலாக ஒன்று இருக்குன்னா அதில் மொத்தம் ஆறு திரி போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றலாம். இந்த மாதிரி நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டு ஏற்றும் போது நம்ம மனம் முருகி வந்து நம்மளுடைய வேண்டுதலை வேண்டணும்னா கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றுவார் முருகப்பெருமான். ஒம்பது வாரம் ஒம்பது செவ்வாய்க்கிழமையும் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வெற்றிலை தீபம் எதுக்காக ஏற்றுறாங்கன்னா நம்ம ஒரு சொந்தமாக நிலம் வாங்கணும், சொந்தமாக வீடு வாங்கணும். இல்லை ஏற்கனவே நிலம் நிறைய பிரச்சனையில் இருக்குது, வீடும் நிறைய பிரச்சனையில் இருக்குன்னா அந்த ஒம்பது வாரமும் முருகப்பெருமான் கிட்டே விரதம் இருந்து வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது எல்லாமே வந்து சரியாயிடும். என்னால் முழு நாளும் விரதம் இருந்து வந்து இந்த மாதிரி விளக்கேற்ற முடியாது, நம்மளுடைய உடல் அதுக்கு ஒத்துழைக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு மதியானம் மட்டும் அந்த சாப்பாடு சாப்பிடாமல் நைட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பூஜை பண்ணிவிட்டு. அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை நான் பால் பழம் வந்து சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை உப்பு சேர்க்காமல் வந்து பால் பழம் இனிப்பு தோசை அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டு விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க. எந்த ஒரு கடவுளுமே வந்து எனக்கு இப்படி தான் விரதம் இருந்து நீங்கள் பூஜை பண்ணணும்னு சொல்லி சொல்லலை. நம்ம வந்து நம்பிக்கையோடு வந்து விரதம் இருந்து பூஜை பண்ணுறதுனால நமக்கு நடக்கும்ன்றதை நம்பி நம்ம பூஜை பண்ணுறோம். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ட்டு. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணி விரதம் இருந்து பூஜை பண்ணுங்கள். இல்லை என்னால் வந்து மூணு வேளையும் வந்து விரதம் இருக்க முடியாது, நான் வந்து சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணுறேன்னா தாராளமாக அப்படியும் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு விஷயமும் நம்பிக்கையோடு வந்து பண்ணுங்கள், நிச்சயமாக அது வந்து நடக்கும்.
நானும் அப்படியே வந்து அகலில் வந்து ஆறு திரி போட்டுட்டு விளக்கும் வந்து ஏற்றிட்டேன். கையோட சாம்பிராணியும் வந்து முருகப்பெருமானுக்கு காமிச்சிட்டு ஐயப்பனுக்கும் வந்து காமிச்சு முடிச்சிட்டேன். தேய்பிரை சஷ்டி வந்து போயிடுச்சு. இல்லை நான் பூஜை பண்ணலையே நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 15 நாளைக்கு ஒரு தடவை வளர்ப்பிறை சஷ்டியும் தேய்பிரை சஷ்டியும் வந்து வரும். நீங்கள் அதிலிருந்து பூஜை பண்ண வந்து தொடங்கலாம். என்னுடைய சஷ்டி பூஜையும் வந்து நல்லபடியாக வந்து துவங்கிட்டேன். கந்தசஷ்டி கவசமும் டிவியில் போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம இந்த மாதிரி மந்திரம் சொல்லிகிட்டே பூஜை பண்ணுறதோ இல்லை டிவியில் ஃபோனில் போட்டுட்டு அதை கேட்டுகிட்டே பூஜை பண்ணுறதுமும் வந்து நம்மளுடைய எண்ணம் வந்து நம்ம எந்த விஷயத்துக்காக பூஜை பண்ணுறோன்றத அதுலேயே வந்து ஈடுபாடோடு நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். விஷயத்தை நம்ம நம்பி பூஜை பண்ணோன்னா அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக தான் கொண்டு போகும். நம்பணும். நம்ம முழுக்க முழுக்க எல்லாரும் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ணாமல் நம்ம பண்ணால் கண்டிப்பாக அது நடக்கும்ன்றத நம்பிக்கையோடு பண்ணுங்கள். முருகப்பெருமானில் எந்த ஒரு கடவுளும் வந்து அதை நிறைவு செய்வாங்க. நல்லபடியாக வந்து பூஜையும் பண்ணிவிட்டு நான் வந்து கந்தசஷ்டி கவசமும் கூட சேர்ந்து படிச்சுட்டு கற்பூர தீபாராதனையும் வந்து காட்டிட்டேன். 6 மணிக்கு மேலே தான் என்னுடைய பூஜையை வந்து துவங்கினேன். நல்லபடியாகவும் வந்து முடிச்சுட்டேன். நான் பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டும் பாப்பாவும் வந்து ஐயப்பனுக்கு வந்து பூஜை பண்ணாங்க. அதுவும் கூட இருந்து சொல்லிவிட்டு சரணமும் படித்து முடிச்சுட்டு தான் மற்ற வேலைகளே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பூஜை பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாமலே தான் நான் இருந்தேன். ஏன்னா வந்து அனன்யா பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அவளுக்கு இந்த கிளைமேட் வந்து செட் ஆகலையா என்னன்னு தெரியல. ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருந்துச்சு. அதில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த பூஜையே வந்து பண்ணேன். நம்ம பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து அதை பண்ணிவிடுவோங்க. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நான் முருகப்பெருமானுக்கு வந்து பூஜை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அனன்யா வந்து படுத்திருந்ததுனால யுவி பாப்பா தான் வந்து சரணமும் சொல்லிட்டு பூவால் அபிஷேகமும் பண்ணான். நல்லபடியாக பூஜையும் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியே முருகப்பெருமானுக்கு வச்சுருந்த நெய்வேத்தியமும் வந்து நான் பாப்பா எல்லாருமே வந்து குடிச்சு முடிச்சுட்டு நைட்டு என்னுடைய விரதத்தை வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். எல்லாமே வந்து நம்ம நம்பிக்கையோடு பண்ணணும். ஹஸ்பண்ட் எமர்ஜென்சி டியூட்டியில் இருக்கிறதுனால சண்டே மார்னிங்கே வந்து ஆஃபீஸ் வந்து போயிட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சரி சூடாக ஏதாவது பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் 65 வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மதியானம் வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவருக்கு டிஃபனும் வந்து வச்சு கொடுத்தாச்சு. எப்போவுமே நம்ம நைட்டில் வந்து ரைஸ் ஏதாவது மீந்ததுன்னா அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அது பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வந்து வச்சுட்டு நைட்டு நீங்கள் படுக்க போயிடுங்க. நைட்டில் வந்து அன்னபூர்ணி அம்மன் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதை நான் ரொம்ப நாளாக வந்து இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அத்தை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. காலையில் அந்த டம்ளர் தண்ணியை வந்து கால்படாத இடத்துல வந்து செடியில் ஊற்றிடுங்க. கையோட கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு என்னுடைய டே வந்து சூப்பராக வந்து முடிஞ்சுது. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.